வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருக்கும் வணக்கம். டி யூனிவர்ஸ் வரப்பில் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பிசி எக்ஸாமை பற்றி அது நண்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி வந்த நியூஸ் தான், டிசம்பர் 4ஆம் தேதி இன்றைக்கி வந்த நியூஸ் தான் இது. இதில் என்ன போட்டிருக்காங்க வாங்க பார்ப்போம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பணியில் இருக்கும்போது இறந்த காவலர்களின் வாரிசுகளுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் டிஜிபி ராஜேந்திரனின் பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளரிடம் கூறியதாவது, அவர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். காவல்துறையில் காலி பணியிடங்களை பூர்த்தி செய்ய தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த மாதம் தமிழக முதல்வர் 6100 காவல் மற்றும் சிறைத்துறை பணியாளர்கள் தீயணைப்பு வீரர்கள் என பணி நியமன ஆணை வழங்கினார். அதில் 5100 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு 7 மாத பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் பட்டாலியன் பயிற்சி பள்ளி துவங்கப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. டெக்னிக்கல் சர்வீஸ் உதவி ஆய்வாளர்களுக்கு நேர்முக தேர்வு நடந்து கொண்டு உள்ளது. இது வந்து டெக்னிக்கல் எஸ்ஐக்க வைவா போயிட்டுருக்கல, அது அந்த இந்த நியூஸ் இது. கூடிய விரைவில் பணியில் சேர்க்க உள்ளார்கள். கைரேகை பிரிவுக்கு உதவி ஆய்வாளர்கள் தேர்வு நடக்க உள்ளது. விரைவில் தேர்வு செய்யப்படுவார்கள். காவலர்கள் விரைவில் அடுத்த பேட்ச் தேர்வுக்கு தமிழ்நாடு யூனியன் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அறிவிக்கை கொடுக்க ரெக்ரூட்மெண்ட் போர்டு அறிவிக்கை கொடுக்க உள்ளார்கள். இதுபோன்ற காலி பணியிடங்களை நிரப்ப தமிழக அரசு பலவித நடவடிக்கை எடுத்து வருகிறது. இவ்வாறு அவர் கூறினார். நமக்கு பிசி எக்ஸாம் நண்பர்களுக்கு அந்த நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்லியிருக்கனால அந்த லைனை மறுபடியும் படிக்கிறேன் கேளுங்க. காவலர்கள் விரைவில் அடுத்த பேட்ச் நம்மளை தான் சொல்கிறாங்க. காவலர்கள் விரைவில் அடுத்த பேட்ச் தேர்வுக்கு தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அறிக்கை கொடுக்க உள்ளார்கள். ஸோ இது நமக்கான இன்ஃபர்மேஷன் இது. இது இன்றைக்கி வந்த நியூஸ் தான். இது வந்து நண்பர்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எவ்வளவோ சொல்லி படிங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் படிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதிகாரப்பூர்வமாக சீக்கிரமாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காரு, டிஜிபியே சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமாவது நீங்கள் வந்து ரெகுலராக படிக்கணும் அப்படின்றது என்னோடய வேண்டுகோள். கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. இது ஒரு லாஸ்ட் சான்ஸாக நீங்கள் வந்து நினச்சி கன்ஃபார்ம் இதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தினா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.